அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு நடிகை சாய் தன்சிகா வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இரண்டு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. அது வந்து விலை மதிப்பில்லாத புகைப்படமாக என் பார்வைக்கு தெரியுது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புகைப்படத்தில் தலைவர் இருக்கார். இந்த புகைப்படத்தில் தலைவர் வந்து சிரித்த முகத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. தலைவரை பார்த்து நம்ம ஷாக்காக இருக்கோம். ஆனால் தலைவரே சாய் தன்சிகாவை பார்த்து ஷாக்கான புகைப்படங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்களை வெளியிட்டுட்டு அதற்கு உண்டான ரீசனையும் சொல்லியிருக்காங்க. தலைவர் எதற்காக இப்படி ஷாக் ஆகிறார் அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புகைப்படம் வந்து சிகாரு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த சமயத்தில் எடுத்த புகைப்படம் தானா. தலைவரோட அனாதா பட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அங்கே தான் இந்த சிகாரு படத்தோட ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சாய் தன்சிகாவை சந்திச்சிருக்காங்க. அவங்கள சந்தித்த உடனே தலைவருக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா கபாலி படத்தில் வந்து யோகி அப்படிங்கிற கேரக்டரை சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகி அந்த கேரக்டர்லேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர் சேலையில் இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிவிட்டு இப்படியும் பண்ணுறாங்களே அப்படின்னு தலைவர் வந்து ஷாக்காக பார்த்துருக்காரு. ஸோ அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது தலைவரே பார்த்துட்டு இப்படி ஷாக் ஆகிற அளவுக்கு நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஆர்டிஸ்டாக ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் என்னால் உணர முடியுது. நான் இதை தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாய் தன்சிகாவை பற்றி நமக்கு கபாலி படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து சிறந்த நடிகையாக வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கபாலியில் தலைவருக்கு மகளாக சூப்பராக அவங்களோட கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கபாலியில் யோகி அப்படிங்கிற நேமில் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவங்கள நிறைய இடங்களில் யோகி யோகி அப்படின்னே தான் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. இப்போது இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. தலைவரும் சாய் தன்சிகாவும் சந்தித்த இந்த சந்திப்பில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் வந்து எப்போதுமே தனக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருத்தருடைய ஷூட்டிங் வந்து பக்கத்தில் நடக்குது அப்படின்னா அவங்கள போய் பார்த்து சந்தித்து பாராட்டிட்டு வர்றதில் தலைவரை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏற்கனவே இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒன்று மட்டும் டக்குன்னு சொல்கிறேன். அதாவது பகவதி படத்தோட ஷூட்டிங்கும் பாபா படத்தோட ஷூட்டிங்கும் பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே பகவதி ஷூட்டிங்க்கு போய் விஜய் அவர்களை பார்த்து அந்த படக்குழுவை பாராட்டிட்டு வந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அதை தான் இன்றைக்கு வரையும் ஃபாலோ பண்ணுறாரு மனுஷன். இதனால தான் இவரை வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் நேசிக்கிறாங்க. நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.